எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல் ஃபைனல் சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே இன்னைக்கு கேகேஆருக்கு எதிராக ஃபைனல் மேட்ச் விளையாட இருக்காங்க. இது சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்சோட நம்ம தல டோனி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பேட்டியில தல டோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப வயசாகிட்டே இருக்கு, என்னால அடுத்த வருஷம் விளையாட முடியுமா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸும் கொடுத்திருக்காரு. அதனால இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயர்ஸ் கட்டாயம் வின் பண்ணியே ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமானது என்னதுன்னா, 2014 நடந்த ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்ல சிஎஸ்கே கேகேஆர் கூட தோத்து இருப்பாங்க. அந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே எடுத்திருந்த 190ஐயும் ஈஸியா சேஸ் டைட்டிலும் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பலிக்கு பலி வாங்குறதுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு சிஎஸ்கேக்கு வந்திருக்கு. நம்ம சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிடில் ஆர்டர் பேட்ஸ் மோயின் அலி, ராய்டு அண்ட் நம்ம தல டோனி ஒரு ஃபார்ம்லயே இல்ல. நம்ம சிஎஸ்கே ஃபுல்லா நம்ம ஓபனிங் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஃபேப் டூப்ளிஸ் தான் மலை போல நம்பி இருக்காங்க. தல டோனிக்கு கேகேஆர் பவுலர் வருண் சக்கரவர்த்தி ஒரு பெரிய யமனா இருக்காரு. ஏன்னா நடந்த ரெண்டு மேட்ச்லயும் நம்ம தல டோனி வருண் சக்கரவர்த்தி பால்ல தான் கிளீன் போல்ட் ஆயிருப்பாரு. நம்ம சிஎஸ்கேல டவுன் ஆர்டர் ஜடேஜா, பிராவோ அதிரடி காட்ட தயாரா இருக்காங்க. ஆனா இப்போ வந்த ராபின் உத்தம் கடைசியில மேட்ச் நடந்த டெல்லி கூட 64 ரன் அடிச்சு இந்த மேட்ச்லயும் கண்டினியூ பண்றதுக்கு அவரும் தயாரா இருக்காரு. அதே மாதிரி கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓபனிங் பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் விக்கெட்டை நம்ம சிஎஸ்கே பவுலர் சீக்கிரம் எடுத்தே ஆகணும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமானது என்னதுன்னா, இந்த வெங்கடேஷ் ஐயர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நம்ம தமிழ்நாடு பிளேயர் நம்ம சென்னை கூட இப்போ மல்லுகட்ட ரெடியா இருக்காரு. அதே மாதிரி கேகேஆர்லயும் மிடில் பேட்ஸ்மேன்ல யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் விளையாடுறதே இல்ல. கேகேஆர் பேட்டிங்லயும் ஃபுல்லா வெங்கடேஷ் ஐயரையும் நிதிஷ் ராணாவையும் நம்பி இருக்கு. கேகேஆரோட ஸ்பின் பவுலர் சுனில் நரேன் அண்ட் சகிப் அல்காசன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ இதுவும் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சவாலா தான் இருக்கும். என்னன்னா, நம்ம மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மோயின் அலி, ராய்டு அண்ட் நம்ம தல டோனி நல்ல ஃபார்முக்கு வந்து கேகேஆர் ஸ்பின் பவுலிங்க சமாளிச்சாலே போதும், நம்ம ஈஸியா வின் பண்ணிரலாம். இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்றது ரொம்ப முக்கியம். ஏனா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங்ல தான் நல்லா விளையாடுறாங்க. செகண்ட் பேட்டிங்ல விளையாடல அத்தனை மேட்ச்லயுமே நம்ம வின் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சு கேகேஆர் பவுலிங் பண்ணி நம்ம ஈஸியா சேஸ் பண்ணா கண்டிப்பா டைட்டில் வின் பண்றது நம்ம தான். 4வது தடவை கப் வாங்குறது நம்ம சிஎஸ்கேவா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.